ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மிளகா கிச்சன். இன்னைக்கு நான் சமைக்க இருக்கிறது பன்னீர் சாண்ட்விச். இந்த பன்னீர் சாண்ட்விச் சின்னவங்கல இருந்து பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சாண்ட்விச்ங்க. பன்னீர் மட்டும் கிடையாது, எல்லா சாண்ட்விச்சுமே ரொம்ப பிடிக்கும். அதுல ஸ்பெஷலி பன்னீர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்குமே. சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பன்னீர் சாண்ட்விச் செய்யறதுக்கு பன்னீர் ஸ்டஃப் எப்படி பண்றதுன்னு முதல் பாத்துருவோம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் அதை வந்து நம்ம வந்து பிரெட் குள்ளரை வச்சு அதை நம்ம வந்து கிரில்ல வச்சு நம்ம வந்து சாண்ட்விச் ரெடி பண்ண போறோம். சோ இப்ப நம்ம இப்ப ஸ்டஃப் எப்படி பண்றதுன்னு பாப்போம் வாங்க. பன்னீர் சாண்ட்விச் ஸ்டஃப்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம். ஒரு பெரிய ஆனியன் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். பன்னீர் கட் பண்ணி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா கியூபா. அது நமக்கு எவ்வளவு தேவையோ குவாண்டிட்டி நமக்கு தேவையானதா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன் நான். ரொம்ப வேண்டாம் டொமேட்டோ, சின்ன சைஸ் டொமேட்டோ இருந்தா இருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து கேப்சிகம், ரெட் கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன், கிரீன் கலர் கேப்சிகமும் எடுத்திருக்கேன். எந்த கேப்சிகமா இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான டேஸ்டுக்கு நம்ம என்னென்ன எல்லாம் போட போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில்லி ஃபிளேக்ஸ் எடுத்திருக்கேன், பெப்பர் எடுத்திருக்கேன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்திருக்கேன், கரம் மசாலா தூள் எடுத்திருக்கேன், அப்புறம் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் நானு, அப்புறம் ஆரிகானோ எடுத்திருக்கேன். இந்த பாருங்க, இந்த ஆரிகானோ இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் விக்குது. சோ நீங்க வந்து வாங்கிக்கலாம். இது வந்து சீசனிங்ஸ் கேட்டா பீஸா சீசனிங்ஸ் விற்பாங்க. சோ இதையும் நான் போட போறேன் நான். இதுல சால்ட் அவ்வளவுதான். ஸ்டவ் பத்த வச்சு நான் வந்து கடாயில எண்ணெய் ஊத்திட்டுருக்கேன். எண்ணெய் விட்டதுக்கு அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ணணும். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஆனியனை போடுறேன். இது பாருங்க இப்போ நல்ல ஆனியன் ஃப்ரை ஆனோன்னு நான் டொமேட்டோவை போடுறேன். டொமேட்டோ வந்து ரொம்ப போடக்கூடாது, ஏன்னா புளிப்பு ரொம்ப தேவையில்லை நமக்கு. நம்ம சாஸ் அதெல்லாம் போடுறோம் இல்லையா, அதுல நமக்கு இருக்கும். ஸோ நம்ம வந்து இதுல வந்து தண்ணியே விடாம தான் நம்ம இப்போ இங்க செய்ய போறோம். இது பாருங்க இந்த டைம்ல வந்து கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறோம், ஒரு ஸ்பூன் போட்டா போறோம். நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்ப பாருங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட அந்த ஸ்மெல் போனதுக்கு அப்புறம், அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கு அப்புறம் நான் கேப்சிகம் கட் பண்ணதெல்லாம் கலக்குறேன். ரெட் கேப்சிகம் இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து இது நல்லா சுருங்கி வருங்க. சுருங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பன்னீரை போடுவோம். இந்த டைம்ல கொஞ்சமா நம்ம உப்பு போட்டுக்கலாங்க, எவ்வளவு தேவையோ அதுக்கேத்த மாதிரி நான் வந்து சால்ட் போட்டுட்டேங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் பன்னீர் போடுறேங்க. பன்னீரையும் போட்டுட்டு இந்த பாருங்க எல்லா மசாலாவையும் நான் ஒண்ணா சேர்க்கிறேன். கரம் மசாலா தூள், மிளகாய் தூள், கொஞ்சமா பெப்பரு, ரொம்ப வேண்டாம் கொஞ்சமா இருந்தா போதும், சில்லி ஃபிளேக்ஸ். இந்த பாருங்க ஆரிகானோ சீசனிங்ஸ் நான் போடுறேன், பீசா சீசனிங்ஸ். இதெல்லாம் எல்லாத்தையும் கலக்கும் போது நம்மளுடைய பீசா ஸ்டைல், ரெஸ்டாரண்ட் பீசா ஸ்டைல்ல இருக்கும். இந்த ஸ்டெப் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப வந்து கலர்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாருங்க ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் நான் போடுறேன், டேங்கி டேஸ்டுக்காக தான் இந்த சுகரை நான் போட்டிருக்கேன். இது பாருங்க இப்ப பாருங்க நம்மளுடைய இந்த ஸ்டெப் வந்து செம்ம டேஸ்டா இருக்கும். இதை வந்து பிரெட்ல வச்சு நம்ம கிரில் பண்ணோம்னா ரொம்ப யம்மியா இருக்கும். வாங்க பார்ப்போம். இங்க பாருங்க நான் பிரெட் ரெண்டு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த சைட் பிரெட்டுக்கு பட்டர் நான் தடவிடுறேன். எந்த சைடு நம்ம பட்டர் தடவுறோமோ அதுக்கு பேக் சைட்ல தான் ஸ்டஃபிங் வைக்கணும். பட்டரை வந்து பட்டருக்கு மேலேயே நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்க கூடாது. ஸோ பட்டர் இந்த சைடு நான் தடவிருக்கேன், பேக் சைட்ல நான் ஸ்டஃபிங் வைக்க போறேன். தடவிருக்கேன். இது எந்த எது வேணாலும் தடவிக்கலாம், நீங்க மைனஸ் இருந்தாலும் மைனஸ் தடவிக்கலாம், இல்ல ஸ்டஃப் இருந்தாலும் அது வெறும் வெறும் அந்த ஸ்டஃப் மட்டுமே கூட போடலாம். ரெண்டு பக்கமும் உள் பக்கமும் நான் இதை வச்சு பாருங்க நான் ஸ்டஃபிங்ஸ் வச்சாச்சு. நான் இப்போ அதுக்கு மேல வந்து கிரேட் பண்ண நான் இந்த சீஸ் எடுத்து வைக்கிறேன். ஃபுல்லா எல்லா சைட்லயுமே இந்த கிரேட் பண்ண சீசஸ் போடுறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம கிரில்ல வைக்க வேண்டியதான். இங்க பாருங்க நான் கிரில்ல வச்சிட்டேன். இப்போ வந்து கிரில்ல வச்சு நான் க்ளோஸ் பண்றேன். இங்க பாருங்க நம்ம யம்மியான சாண்ட்விச், பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் சாண்ட்விச் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.